ஈரோட்ல நடந்த பாஜக அரசோட ஒன்பது ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதால இப்போதே பொதுக்கூட்டம் மாநாடு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை வர டிசம்பர் மாதமே தேர்தல் நடந்தாலும் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது ஊரங்குமே பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டங்களை பட்டியல் போட்டுட்டு இருக்காரு அந்த வகையில மத்திய பாஜக அரசோட சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருது அந்த வகையில ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட அண்ணாமலை அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு ஆகிய மூன்று அமைச்சர்களையும் கலாச்சார் இவங்க மூணு பேருமே ஸ்டாலின் கிட்ட முகத்தை பாவமா வச்சுட்டு நடிக்கிறதாகவும் டாஸ்மாக் துறை தங்கள் கைகளுக்கு வந்து விடாதா அப்படின்னு அவங்க இலவு காத்த கிளி போல காத்திருக்கிறதாகவும் விமர்சனம் செஞ்சிருக்காரு ஊழல் புகார் இருக்கிற எல்லார் மேலேயும் ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு கேட்டவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சரி அண்ணாமலை அப்படி மட்டும் ஆளுநர் ரவி நடவடிக்கை எடுக்க முன்வந்தா திமுக அமைச்சரவையே வெளியே பேசி பேசியிருக்காரு இதற்கிடையில இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலையோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக பாஜகவினர் பலருமே போட்டி போட்டு மேடையேறினாங்க அப்போ ஏற்பட்ட தள்ளு முழுவை பயன்படுத்தி கூட்ட நெறிசல்ல ஒன்பது பேருடைய பர்ஸ் திருடு போனதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனல தொடர்ந்து பாருங்க